ஒரு சிவன் பக்தர் சிவனை பார்த்து கேக்குறாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க எல்லாம் என் லைஃப விட்டு போயிட்டாங்க. நான் முழுசா நம்பின ஒருத்தர் எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. நம்பிக்கை வச்ச எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. இதெல்லாம் நீ பாத்துட்டு ஏன் அமைதியா இருக்க? உன்னை கும்பிட்டதுக்கு எனக்கு நீ இதுதான் கொடுப்பியான்னு கோவமா கேக்குறாரு. ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் அவருக்கு புரியுது, அந்த துரோகம் பண்ணவன் கூட இருந்திருந்தா இன்னும் கெட்டதை அனுபவிச்சிருப்பாரு. ஒரு சிலர லைஃப்ல இருக்கிறத விட போறது நல்லதுன்னு நமக்கு முன்னாடி நம்ப கும்பிடுற கடவுளுக்கு தெரியும். ஒருத்தர் அவர் லைஃப விட்டு போனதும் அதை விட உண்மையான ஒரு நபர் கிடைக்கிறாங்க. எல்லாருக்கிட்டையும் ஏமாந்து போய் மனசுடைஞ்சு நின்ன காலம் போய் எது வந்தாலும் தைரியமா எதிர்த்து போராடுற அளவுக்கு அந்த சிவன் பக்தி அவரை கொண்டு போய் இருக்கு. கடவுள் யாரை ஏத்துக்கிறாரோ, யாரை நெருங்குறாரோ அவங்களுக்கு தான் துன்பம் அதிகம் வரும். ஆனா அந்த துன்பம் எல்லாம் யார் யார் எப்படின்னு புரிஞ்சுக்கவும் மனசை பக்குவம் படுத்தவும் தான் அந்த கஷ்ட காலம் வரும். கெட்ட கர்ம வினைகள் எல்லாம் முடிஞ்சு வாழ்க்கை பத்தி நல்ல புரிதல் வந்து அவங்க ஆசைப்பட்ட வாழ்க்கைய சிவன் நிச்சயம் கொடுப்பாரு. ஆனா ஒருபோதும் கைவிட மாட்டார். இதுதான் சிவபெருமானோட திரு சிவாய. ஓம் நம சிவாய.